500வது சர்வதேச போட்டியில சதம் அடிச்சு சச்சின் டெண்டுல்கரோட சாதனைய விராட் கோலி உடைச்சிருக்காரு. விராட் கோலி தன்னோட 500வது சர்வதேச போட்டியில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக சதம் அடிச்சு அசத்தி இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸுக்கு சென்றிருக்க இந்திய கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்டு டெஸ்ட் தொடர்ல ஆடிட்டாங்க. முதலாவதா டெஸ்ட்ல இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி பெற்று தொடர்ல 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான 2வது டெஸ்ட் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல நடைபெற்று வருது. இந்த போட்டியில டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் முதல்ல பவுலிங் தேர்வு செஞ்சாரு. அதுக்கப்புறமா இந்திய அணி தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்குறாங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி 84 ஓவர்ல 4 விக்கெட்டுகளை இழந்து 288 ரன்கள் எடுத்தாங்க. விராட் கோலி 87 ரன்களும் ஜடேஜா 36 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழக்காம களத்துல இருந்தாங்க. இந்நிலையில 2வது நாள் ஆட்டம் நேத்து நடந்தது. தொடர்ந்து விராட் கோலி ஜடேஜா ரெண்டு பேருமே நிலைச்சு நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பர் ஆடின விராட் கோலி சதம் அடிச்சு அசத்திக்கிட்டு இருந்தாரு. இது விராட் கோலிக்கு 500வது சர்வதேச ஆட்டம் அப்படின்றது ஒரு நோட்டட் பாயிண்டாவே பார்க்கப்படுது. இதன் மூலியமா 500வது சர்வதேச போட்டியில சதம் அடிச்ச முதல் வீரர் அப்படின்ற சரித்திர சாதனைய விராட் கோலி படைச்சிருக்காரு. இறுதியில 128 ஓவர்கள் முடிவுல இந்திய அணி 438 ரன்கள் எடுத்த நிலையில முதல் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆனாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் தன்னோட 500வது சர்வதேச போட்டியில சதம் அடிச்சு அசத்தியது மூலியமா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரோட சாதனைய உடைச்சிருக்கிறது பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது சர்வதேச கிரிக்கெட்ல 500 போட்டிகளோட முடிவுல அதிக சதங்கள் அடிச்ச வீரர் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை உடைச்சு விராட் கோலி புதிய சாதனையை படைச்சிருக்காரு.